വീഡിയോ എടുക്കണ്ടമ്മ. எல்லாருக்கும் நமஸ்காரம். சமீபத்திலே நம்மை விட்டு பிரிந்த கிரேசி மோகன் அவர்கள் நாடகத்திலும் நகைச்சுவையிலும் தனக்கே உரிய பாணியை கொண்டு வந்தவர். அவருடைய சகோதரர் மாது பாலாஜி கிரேசி மோகனின் நாடகங்களில் உள்ள சிறப்பு காட்சிகளை தொகுத்து இன்று 100வது நிகழ்வாக வழங்க இருக்கின்றார். கிரேசி மோகன் நல்ல நகைச்சுவை நடிகராகவும் நகைச்சுவை மிகுந்த வசனகர்த்தாவாகவும் இருந்திருக்கின்றார். இவர் திடீரென மறைந்து நாடகங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க கலைஞானி கமலஹாசன் வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இவர் கிரேசி மோகனோடு நெருங்கிய நண்பர். கிரேசி மோகனின் நகைச்சுவை உணர்வு கமலஹாசனையும் ஆட்கொண்டிருக்கின்றது. கமலஹாசனின் பல திரைப்படங்களுக்கு கிரேசி மோகன் வசனகர்த்தாக இருந்திருக்கின்றார். வசூல் ராஜா MBBS படத்தில் கிரேசி மோகனும் நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரம் மிகவும் அருமையாக இருந்தது. வசூல் ராஜா பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், கமல் சார் தெரிஞ்சிருக்கலாம். தியேட்டரில் நீ படம் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் நீங்கள் ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு பேஷண்ட்டு வீல் சேரில் இருப்பார், கண்ணு தந்து பாப்பரான்னு பேச மாட்டார், யாராக இருந்தால் அவர் உணர முடியாது. அது மாதிரி இருந்தது இவங்க யார் யாரும் ஸ்பெஷலிஸ்ட்லாம் பார்க்குறாங்க முடியல. கடைசி காட்சியில் அப்போது வந்து கமல் வந்து அவர்கிட்ட எதுவும் பேசுகிறார், அது மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் தலையாக செஞ்சு பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். தியேட்டரில் கை தட்டினாங்க, என்ன எதிர்த்தாவில் கேட்குறது யாருமே இல்லை, திரைப்படம் ஓடின்னு இருக்கு. திரைப்படம்னு மறந்து போய் நாடகத்தில் எப்படி நம்ம கை தட்டுவோம், அது நான் கூட இருந்தேன். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தவர் அவர், 100 ஆண்டு இருக்கணும்னு நான் சுவாமி பிரார்த்திச்சுக்கிறேன். கமலஹாசனை பற்றி சொல்வதற்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. நடிகர் திலகன் சிவாஜி கணேசனுக்கு பிறகு திரைப்படத்துறையில் உச்சத்தில் இருப்பவர் கமலஹாசன் ஒருவரே. குழந்தை நட்சத்திரமாக களத்தூர் கண்ணம்மாவில் தொடங்கி இன்று வரை 200 படங்களுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து பல சிறப்பு விருதுகளை பெற்றவர். நடிப்பிலும் மேக்கப்பிலும் பல படங்களில் புதிய சோதனைகள் செய்து வெற்றி கண்டவர். இவை எல்லாம் பிறர் செய்ய துணியாத சோதனைகள். இவர் சிறந்த நடிகர் மட்டுமல்ல, தயாரிப்பாளர், இயக்குனர், இசை ஆற்றல் மிக்கவர், தரமான வசனங்களை எழுதக்கூடியவர், அற்புதமான பரதநாட்டிய கலைஞர், நல்ல பின்னணி பாடகர், பல மொழிகளில் தேர்ச்சி பெற்ற மிகச்சிறந்த நடிகர். இவர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வந்திருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்று. கிரேசி மோகன் எதையும் புதுமையாக சிந்தித்து நிறைவாக செய்து வந்தவர். ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டால் அதை இயல்பாக நடிப்பது எப்படி என்பது கிரேசி மோகன் தான் ஒரு இலக்கணம். புராண கதைகளையும் நவீன சமூகத்தையும் இணைத்து சாக்லேட் கிருஷ்ணா போன்ற வித்தியாசமான நாடகங்களை தயாரித்தவர். சாக்லேட் கிருஷ்ணா 1009 முறை மழையை எரிக்கிறது. இது உண்மையிலேயே கின்னஸ் புக்கு ரெக்கார்டில் வரணும். பாலாஜியை கேட்டுக்கிறேன், அதுக்கு என்ன முயற்சியாக எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு 1000 தாண்டி ஒரே நாடகம் நடந்தது கிரேசி மோகன் இந்த சாக்லேட் கிருஷ்ணா ஒன்று தான். அந்த காலத்தில் நவாப் ராஜமாணிக்கம் இதில் இன்னி காங்கிரஸ் கிரவுண்ட்ஸில் ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து டெய்லி நடக்கும், அது 1 வருஷம் நடந்தது, 365. அந்த சன் தியேட்டர் ஸ்டாப்பிங் பஸ் நிற்கும்போது அது சன் தியேட்டர் பஸ் ஸ்டாப்னு கண்டக்டர் சொல்ல மாட்டான், ராமாயண பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லுவான் தெரியறதுக்காக. அவ்வளோ வந்து அவராலேயே வந்து அதுக்கு மேலே நடத்த முடியல. அதனால் அது வந்து பெரிய சாதனை. நீங்கள் தயவு பண்ணி அந்த முயற்சி எடுத்துக்கணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேங்க. மௌலி அவர்கள் வந்திருக்காரு. ஃப்ளைட் நம்பர் 172 பேசும்போது சொன்னாங்க. அதில் நாதசுர விதானா வந்து அப்படி, அதாவது அந்த எப்படி நான் சாக்லேட் கிருஷ்ணா என்ன சொல்கிறேன்னா, அது அந்த சில பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், அதை அப்படி வந்து அசத்தினார். அதில் இவருக்கும் ஒய்ஜிபிக்கும் பிரச்சனை வரும். வரும்போது அவருக்கு ஒரு 600 என்ன கொடுக்குறேன்னாரு. இவர் 900 கொடுன்னு கேட்பார். இவர் அவர் அங்கே சொல்லு, இது கடவுளுக்கே எடுக்காதுன்னார். இவர் ஏன் அங்கேருந்து மேலே பார்த்தா இது 6-9 மாதிரி தெரியும், ஒன்றும் சொல்ல மாட்டார். நிறைய அப்புறம் இப்போ வந்து அவருக்கு ஆந்திராவில் போன பிறகு அவருக்கு நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்ததுனால பெரும்பாலும் அங்கேயே இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. தமிழகத்துக்கு ஒரு இழப்பு, ஆந்திராவுக்கு ஒரு பெரிய இது என்ன வருமானம், பெரிய வரவு. அது அவரும் நின்று காலம் இருக்குன்னு நான் கேட்டு பாலகிருஷ்ணன் அதே மாதிரி காந்தன் அவருடைய சகோதரர், இப்போது காம்பேர் பண்ணது அவருடைய சகோதரர் காந்தன் அவர்கள் தான். அவரும் நிறைய செஞ்சுட்டு வரார். ஒரே ஒரு விஷயம், இந்த இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லணும்னு தோன்றது. மகாபரிவா சுவாமிகள் அவங்க மொத்தம் கூட பிறந்தவங்க 10 பேர், அவங்க மதட்டம் வந்து கன்னடம், அந்த காலத்தில் கோவிந்த தீட்சிதர்னு சொல்லிட்டு
திருமண நாயக்கர்கிட்ட மந்திரியாக இருந்தார், அவருடைய வம்சத்தை சேர்ந்தவர். அவங்க இதில் மூணாவது அவர் சிவன் சுவாமின்னு சுட்டு பெரிய, அவர் ஒரு சித்த புருஷர். அவர் சித்த புருஷர்னு சங்கராச்சாரியர் பெரியவரே சொல்லியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு டாக்குமெண்ட்ரியாக எடுத்தார், அது பூரா பெருமை அவருக்கு தான் சேரும். காந்தனை வந்து எவ்வளோ வேணால் பாராட்டணும், ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு பல இடங்கள் போய் இந்த நிகழ்ச்சிகள் சேகரித்து அது ஒரு படமாக தயாரித்தார். அவருக்கு இந்த பக்தர்கள் சார்பில் நமஸ்காரத்தின் சந்தர்ப்பத்தை தெரியப்படுத்திக்கிறேன். இங்கு சிறப்பு விருந்தினராக ஸ்ரீமதி நித்யஸ்ரீ மகாதேவன் கலந்து கொண்டிருக்கிறார். இவர் டிகே பட்டமான் அவர்களின் பேத்தி, தாயார் சைடில் பால்கான்மணியின் பேத்தியும் கூட. நித்யஸ்ரீ மகாதேவன் தந்தை சிவகுமார் மிகச்சிறந்த மிருதங்க கலைஞர், என்னோடு ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் உடன் படித்தவர். நித்யஸ்ரீயும் என் மகள் ஜெய்ஸும் ஒரே நாளில் பிறந்தவர்கள். ஸ்ரீ நித்யஸ்ரீ இந்த விழாவுக்கு வந்து மறுத்திருக்கிறது. மற்றொரு சிறப்பு விருந்தினர் ஸ்ரீமதி காயத்ரி கிரீஷ். இவர் குழந்தை பருவத்திலிருந்தே மிகச்சிறப்பாக பாடக்கூடியவர். வகையில் ஞானஸ்கந்தன் மற்றும் டி என் சேஷகோபாலன் அவர்களின் சிஷ்யை. இவரது இசைத்திறமைக்கு கலைமாமணி விருது பெற்று தமிழக அரசு கௌரவித்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காயத்ரி கிரீஷ் நம் அனைவரின் பாராட்டுக்கும் உரியவர். இந்த நிகழ்ச்சி நடைபெறும் நாரதகான சபா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளால் தன் முதிரை இந்த மாநகரில் தொடர்ந்து வைத்து வருகிறது. கிரேசி மோகனுடைய 100வது நிகழ்ச்சியாக இன்று மாது பாலாஜி நடத்தும் கிரேசி பிரீமியர் லீக்கின் கலை நிகழ்ச்சி நம் எல்லோருக்கும் கலை விருந்தாக அமைய இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த அத்தனை கலை உள்ளங்களையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். நன்றி. Thank you.